வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த மிக்சிக்கு எப்படி புஷ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு ரொம்ப சாஃப்ட்டு, சாரி புஷ்ஷு வந்து தேஞ்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. பாருங்கள் கிட்டத்தட்ட 3-4 mm பார்த்திங்கன்னா புஷ் வந்து கேப் இருக்குது. நல்ல வேலை ஆர்மச்சர் எதுவும் அடி வாங்கலாம். ஆர்மச்சரே பாருங்கள் தேஞ்சு போய் பளபளன்னு இருக்குது. அந்த அளவுக்கு புஷ் வந்து தேஞ்சி ஓட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த புஷ்ஷை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்ப்பை நான் இந்த இடத்துல ட்ரில் பண்ணி அந்த கிளாம்ப்பை எடுக்க போகிறேன். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 3 dots மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டாட்டில் வந்துட்டு நான் ட்ரில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப ஆழமாலாம் போக வேணாம், அந்த கிளாம்பில் போய் முட்டுற அளவுக்கு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அலுமினியம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அழகாக ட்ரில் பண்ணால் நமக்கு ஹோல்ஸ் ஆயிரும். ஹோல்ஸ் விழுந்த பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தெரியும். தெரிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு டூல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வச்சு நம்ம ஹேமர் யூஸ் பண்ணி தட்டினோம் அப்படின்னா கீழே வந்து அந்த புஷ்ஷு வித் அந்த கிளாம்ப் ரெண்டுமே கலண்டு வந்துடும். இப்படி தான் வந்து இந்த மிக்சி இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறத புஷ்ஷு வந்து ரிமூவ் பண்ணணும். கிளாம்ப் பாருங்கள் அப்படி அழகாக வந்துருச்சு. பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இதை இப்படி எடுக்கலனா வேறு ஈஸியாக எடுக்கவும் சிரமமாக தான் இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புது புஷ்ஷு அடிக்கலாம். புது கிளாம்பை யூஸ் பண்ணி அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். புஷ்ஷும் வந்து சூஸ் பண்ணிட்டேன், எந்த சைஸ் புஷ்ஷு வந்து அந்த சாஃப்ட்டுக்கு வந்து செட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3 யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு சொல்கிறதுக்கோசரம் நான் உங்களுக்கு இந்த 3 யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் 3, அதாவது விளக்குக்கு போடுற 3 கடையில் இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஸ்பாஞ்ச் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இந்த மாதிரி காட்டன் இருந்தாலுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் இருந்தால் ஸ்பாஞ்ச் போடுங்க, இல்லைங்கிற பட்சத்தில் எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பை வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து தனியாக ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை பைப் இல்லாமல் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். 2 திருப்பிலி இருந்தால் போதும். நான் பண்ணுற மாதிரி வச்சு ஈஸியாக நீங்கள் அடிச்சிக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பைப் இருக்குது. இந்த பைப்பை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த பைப்பை வச்சு அழகாக நீங்கள் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சு திருப்பிலையை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் நீங்கள் ஹேமர் வச்சு தட்டினீங்க அப்படின்னா அந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செட் ஆகும். இது வந்து பைப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை பைப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் காமிச்சுறேன். அது எப்படி வந்து உள்ளார அந்த பைப்பை வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சுறேன். இப்போ நான் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அடிச்சிட்டேன். அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிச்சிட்டு அப்படியே வந்து மாற்றி அடிக்க போகிறேன். இப்போ வந்து புஷ்ஷு வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புஷ்ஷை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கிளாம்பை வந்து தட்டினாலும் தட்டிக்கலாம். அது வந்து உங்களுக்கே தெரியும் சீட்டிங் ஆகிருக்கா இல்லை சீட்டிங் ஆகலையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்கலாம். கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் 4 அந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 4 இதையும் நல்லா தட்டிக்கலாம். தட்டின பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சீட்டிங் ஆயிரும். புஷ்ஷும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த புஷ் அடிக்கிற பைப்பை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் விடணும். இது வந்து பியூர் கோகனட் ஆயில், சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அதேமாதிரியே பின்னாடி சைடே நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த ஹோல்ஸ்லேயும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். ஹீட் ஆகும்போது அந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.